அவரைக்காய், சீனி அவரைக்காய் ரெண்டையும் நார் எடுத்துட்டு கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பு. தக்காளி பழம் வந்து இந்த காயோட ஒரு விசில் விட்டு எடுத்துருவேன். தாளிக்கையில் வந்து இந்த சீக்கிரமாக தொக்காயிரும் இந்த தக்காளி பழம் இருந்த உடனே. பாத்திரம் சூடாகிட்டு இருக்கு. தேவையான அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய். காயில் கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. காய் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ தக்காளி பழம் எடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம், இப்போ வேக வச்ச காயை போடுவோம். கொஞ்சமாக தண்ணி, இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றுறனாலும் ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுறனா ஜீரகத்தையும் அதிலே போட்டு அரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சி ஊற்றுறனாலும் ஊற்றிக்கோங்க. சாப்பாட்டு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்கள் காரம் வேணால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. பொரியலுக்கு போடுற மாதிரி தேங்காய் பிரிவி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.